முஸ்லிம் பெண்கள் தான் டிக்டாக்ல கூத்தடிக்கிறாங்க. நிறைய பெண்கள் டிக்டாக் செஞ்சு அவங்களோட வாழ்க்கை நாசமாகிருச்சு. நிறைய டிவோர்ஸ், சுருக்கமா சொல்ல போனா 150 விதமான டிவோர்ஸ் எங்களோட நாட்டிலையும் இந்தியா பாகிஸ்தான் ஏசியன் கண்ட்ரி உள்ளது. டிக்டாக்கால வந்த டிவோர்ஸ். இவன் என்ன செய்யற, ஒரு வீடியோ செய்யற, ஷேர் பண்ற, அவன் 10 கமெண்ட்ஸ் அடிப்பான். யாருமே இதை பார்த்துட்டு உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக கூடிய இது தர மாட்டான். பலவிதமான கமெண்ட்ஸ் பண்ணுவான், மாஷா அல்லாண்டு சொல்ல மாட்டான். காம வார்த்தைகள், சில தேவையில்லாத வார்த்தைகள். இப்ப இந்த வார்த்தைய ஒரு திருமணம் முடிச்ச ஒருத்தர் ஒரு பெண்மணி போட்டு அவட கணவன் கையில கிடைச்சேன்னு சொன்னா, அட ஏன் வைஃப பத்தி இப்படி இப்படி தேவையில்லாத மாதிரி இல்லாதாக்கிறான். இது டிவோர்ஸ்ல போயிட்டு முடிஞ்சிருக்கு. அதனால திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல பொதுவாக பொண்ணு பார்க்க வருவாங்க. பொண்ணு பார்க்கக்கூடிய வரக்கூடிய நேரத்துல நிறைய பேர் கல்யாணம் உடப்பட்டு போறதும் இதால தான். கிட்டையாவும் மாஷால எல்லாம் ஓகே, ஊர்ல விசாரிச்சு பார்ப்பாங்க. விசாரிச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு முறையில வந்துடும். இவரு காலத்துல டிக்டாக்ல கூத்தடிச்சவள் தான், இவளை எடுக்க வானா, ஒரு ஆட்டக்காரி, ஃபேஸ் கவரையும் பண்ணிக்கொண்டு அப்படித்தானே பேசுவாங்க, மூஞ்சே மூடிக்கொண்டு ஆட்டம் ஆடுறா. இந்த பேரெல்லாம் வானம். இப்ப இந்த பேரை நீங்க எடுக்கிறீங்க, யாருக்கு தெரியுமா கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறீங்க? உங்களோட உமாவாவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறீங்க. உமாவாப்பட பதுவாவை சம்பாதிச்சு கொண்டு உலகத்துல வாழையும் வானம் மௌத்தாவையும் வானம். நீயத்தை வச்சுக்கோங்க, என் உமா உமா தான், என் வாப்பா வாப்பா தான், அவங்களோட காலடியில தான் சொர்க்கம். நான் ஒரு நாசகரமான ஒரு கேவலமான செயலை செஞ்சு போட்டு என் உமா வாப்பாக்கு, என் உமா தான் ஒழுக்கம் உள்ளவள், என் உமா ஒழுக்கம் உள்ளவள் தான். நான் ஒரு கேவலமான செயலை செஞ்சு என்னத்துக்கு அவனுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த பாவம் யாருக்கிட்ட இருந்து என்று சொன்னா, சுருக்கமா சொல்ல போனேன்னு சொன்னா, மொபைல் போனுக்கு அன்பாந்த யுவதிகளே, அல்லாவுக்காக வேண்டி சொல்றேன், இந்த வார்த்தை உங்களுக்கு இப்ப விளங்காது, பொறைக்கு இந்த வார்த்தையினுடைய பொறுமதி விளங்கும். வாழ்க்கைய பறி கொடுத்தீங்கன்னு சொன்னா, பொன்னான வாழ்க்கை மண்ணா போவிச்சுன்னு சொன்னா, திரும்ப எடுக்கிறது கஷ்டம். வெள்ளம் வர முடிந்த அணைய கட்டணும், வெள்ளம் அணைக்கு வருது அணைய கட்டி வேலை இல்லை. இதுக்கு தௌபா செஞ்சுக்கோமா, இதுக்கு தௌபா செஞ்சுங்க. யாழ்லா இதுக்கு முன்னால நான் தெரியாம செஞ்சேன், யாழ்லா தெரியாம ஸ்டேட்டஸ்ல சில பாட்டுகளையும் படத்தையும் என்ன போட்டோஸ்களையும் போட்டு இதுக்கு பின்னால் இன்ஷால நான் போட மாட்டேன். தௌபா செஞ்சுக்கோங்க. லவ் மேரேஜ், காதல் திருமணம், நல்ல நினைவு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுத்தால ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால ஒரு பெண் வந்து யார திருமணம் முடிக்கணும் என்ற விஷயத்தை அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். ஒரு ஆண் எந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். சிலர்களுக்கு நான் கவுன்சிலிங் சொல் செய்யக்கூடிய நேரத்தில் சில வாலிபர்கள் வந்து கேட்டாங்க, ஹஜ்ரத் ஒரு பெண்ணை ஒரு மனிதனை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால அல்ல ஒரு பெண்ணை முடிவு செஞ்சிட்டான், அவளை தானே கல்யாணம் முடிப்பான். அப்ப லவ் பண்றது தவறா போகுமா? லவ் பண்ணினா அந்த பெண் கிடைப்பா தானே? இது என்ன தவறுன்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன தவறுன்னு சொல்லி, தவறு என்னன்றத நான் சொல்லுவேன். மேலானவர்களே, அன்பாந்த வாலிப யுவதிகளே, கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு பாய விரும்புறீங்க, இப்ப கல்யாணம் சக்சஸ் ஆகிக்கொண்டு வருது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு அண்ணன் தான் இருக்கு. இந்த வாலிபரும் 50,000 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு எழுதப்பட்ட வாலிபர் தான். ஆனா அல்லாஹ்வுத்தால திருமணத்துடைய விஷயத்துல ஒன்று அடையிறதுக்கு ஒரு முறை ஒன்று அல்லாஹ் வச்சுக்கிறான். அந்த முறைப்படி தான் அடையணும். எப்படி முறை? புரோக்கர் ஒன்றை கூப்பிட்டு கல்யாணம் பேசி, இந்த முறைப்படி சுண்ணத்தான முறைகளை நான் கையாள போகல, அல்லாஹ் அந்த திருமணத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்க செய்கிறான். அதை மாற்றமான வழியில நாங்க பாவிக்கிறது தான் இது ஹராம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு லவ் மேரேஜால வரக்கூடிய ஒரு விளைவு தான், ஒரு பிள்ளைகளுக்கு ஒழுங்கான உம்மாவை அதிக ஒருபோதும் இருக்க மாட்டான். அந்த தவற அவருக்கு கிடைக்கிற பிள்ளையும் அந்த தவற கட்டாயம் செய்யும். அல்ல இப்படித்தான் வச்சிருக்கிறான். நாங்க என்ன பாவத்தை செய்யறோமோ அதே பாவத்தை இந்த மௌனம் செய்வான், என்ன தவற செய்யறோமோ அதே தவற இந்த மௌனம் செய்வான். லவ் பண்ணக்கூடிய பெண்கள் நல்ல யோசிச்சுக்கோங்க. லவ் பண்ண கூட லவ் பண்ணித்தான் நான் கல்யாணம் முடிக்கணும் என்ற எண்ணம் என் உள்ளத்துல ஆழமா உருவிக்குன்னு சொன்னா, நல்ல நினைவு வச்சுக்கோங்க, வந்து என் பிள்ளைக்கு நான் ஒழுங்கான உம்மாவாக இருக்க மாட்டேன், ஒரு ஒழுக்கமுள்ள உம்மாவாக இருக்க மாட்டேன். நான் ஆரம்பத்துல நான் சொன்னேன், நீங்க டாக்டராக இருங்க, வேண்டிய துறையில இருங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுக்கு அவங்களுக்கு பயிற்சி இல்லை,
அல்ல இதை வச்சு தெரியுமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போடுவான். ஒரு கணவருக்கு சாலிஹான மனைவியா இருக்கணும், ஒரு பிள்ளைக்கு சாலிஹான உம்மாவாக இருக்கணும். சாலிஹான உம்மாவுடைய அந்த ஸ்டெப்பை கிடைக்கும் தெரியுமா? சுண்ணத்தான முறைப்படி திருமணம் பேசி முடிச்சா. நிறைய பேர் லவ் பண்ணிட்டே கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. என்ன சொன்னா, நீங்க லவ் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த வாலிபர்த உண்மையான ரூபம் உங்களுக்கு விளங்காது. ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும் 100 ரூபா தூக்கி கொடுப்பான். நீங்க பாப்பீங்க, ஆஹா மாஷால நல்ல ஒத்தனை தான் முடிக்க, ஒரு பிச்சைக்காரனுக்கே 100 ரூபாண்ட இவனை முடிச்சா எனக்கு எல்லாமே செய்வான். ஆ செய்வாரு. கல்யாணம் முடிச்சு சுபஹானல்லாஹ் சில வார்த்தைகள் செல்ல இயலாது. பெண்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் உம்மாட்ட கூட வாங்கி கேட்கலாத சில விடயங்களை கணவர்மார்கள்ட்ட கேட்டு மோத்துல பாஞ்ச கணவர்மார்களும் எங்கட சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கிறது போல பிச்சைக்காரனுக்கு 100 ரூபா கொடுத்தவர் சுயரூபம் விளங்கும். அப்ப யோசிப்பீங்க, ஆஹா மிஸ் பண்ணிட்டனே, என் உமாவப்ப சொல்றத நான் கேட்கலையே, அதனால ஏமாறவானம். சுயரூபத்தை இப்ப காட்ட மாட்டாங்க, பள்ளியோடு இருப்பாங்க, மஸ்ஜிதோடு இருப்பாங்க, பணக்காரன் மாதிரி காட்டுவாங்க, ரெண்டு கிடந்த காரை கொண்டு காட்டுவாங்க, சொந்த கார் மாதிரி ஏமாறுவீங்க. நல்ல மாஷா அல்லாஹ் ஏமாந்துறவானம் அல்லாவுக்காக வேண்டி. உங்களோட வாழ்க்கை நாசமா போயிட்டோம் அல்ல அப்பா, வாழ்க்கை பறிபோச்சு சொன்னா திரும்ப எடுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப நான் அதை ஞாபகப்படுத்துறேன். அதனால லவ் மேரேஜ் வானம், யார் யார்ட உள்ளத்துல அப்படி அந்த காதல் திருமணம்ன்றது உள்ளத்துல இருக்குதோ அந்த நஜீச அசுத்தத்தை எடுத்து போட்டுருங்க. உங்களோட வாழ்க்கையுடைய உங்களோட வாழ்க்கை சுத்தமாகிறது இதை வச்சுதான். உங்களோட வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், சுத்தமான. கண்ணியமானவர்களே, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியுமா? தெரியுமா எல்லாத்துக்கும்? இந்த ஊர்ல மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை பத்தி தெரியாட்டி வேலே இல்லை. அவுலியாக்கள்ல உயர்ந்தவர். சரியா, இவட சம்பவம் ஒரு சுருக்கமான ஒரு சம்பவம். சுபஹானல்லாஹ், இவட வாப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? ரோட்ல போயிட்டு கொண்டிருக்கிறாரு, கடினமான பசி, பசியின் காரணத்தால ஒரு கீழேந்தக்கூடிய ஆப்பிள் எடுத்து தின்றுட்டாரு, பசி தீந்துருச்சு. இப்ப யோசிக்கிறாரு, வந்து கீழே இந்த ஆப்பிள் வந்து எனக்கு சொந்தமான ஆப்பிள் உண்டு இல்லை, காணி சொந்தக்காரன் அங்க இருக்கிறான், அவன்கிட்ட போய் நான் ஹலால் சொல்லணும். போறாரு, போயிட்டு என்ன கேட்கிறான்னு சொன்னா, ஒரு ஆப்பிள் உண்ட தின்றன், நான் ஒரு ஆப்பிள் உண்ட தின்றன், இது எனக்கு ஹலால் சொல்லணும். அவர் சொல்றாரு, வந்து காணி சொந்தக்காரன் நாயில நான் வேலை செய்யக்கூடிய ஒருத்தன், எஜமான் உள்ளுக்கு இருக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு? உள்ளுக்கு போறாரு. எஜமான் என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்க தின்ற ஆப்பிளுக்கு நான் ஹலால் சொல்ல மாட்டேன், நான் எப்ப ஹலால் சொல்லுவேன் சொன்னா, எனக்கு ஒரு மவள் ஒன்று இருக்கி, அந்த மவளுக்கு ரெண்டு கண்ணு தெரியாது, காது ரெண்டும் செவுடு, கை கால் ஊனம், இந்த மவளை நீங்க கல்யாணம் முடிக்கணும், அப்படி கல்யாணம் முடிச்சா தான் நான் என்ன செய்வேன் சொன்னா ஹலால் சொல்லுவேன். எப்படியாப்பட்ட சோதனை பாருங்க. இப்ப இவருக்கு ஆப்பிள ஹலாலும் சொல்லணும், கண் தெரியாத ஒரு பெண்மணிய கல்யாணம் முடிக்க வேணும், என்ன செய்ய? இவர் என்ன செஞ்சாரு? கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டார். செய்ய வழி இல்ல. இப்ப என்ன நடக்குது? திருமணத்துடைய ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர் பொண்ணை பாக்குறதுக்கு போறாரு. இவர் பொண்ணை பார்க்க போனா அந்த பெண்மணி இருந்து கொண்டிருக்கிறா, மாஷால்லா ரெண்டு கண்ணும் அழகா விளங்குது, காது ரெண்டும் அழகா கேக்குது, கை காலம் உண்டு ஊனம் இல்ல, அழகான ஒரு பெண்மணி. அப்ப இவர் கேட்கிறாரு, எஜமானரே நீங்க சொன்னீங்க உங்க பிள்ளைக்கு வந்து ரெண்டு கண்ணும் தெரியாது, ரெண்டு காதும் கேட்காதுன்னு சொல்லி, நான் ரெண்டு கண்ணு நல்லா விளங்குது, அழகான ஒரு பெண்மணி, பெண்மணி ஏன் இப்படி சொன்னீங்க? அந்த வாப்பா சொன்னாரு, தெரியுமா இப்படித்தான் எங்கட பொங்கல பிள்ளை வளரும் சொன்னார். வந்து என்னோட மவள் வந்து பிறந்ததுலேருந்து இன்று வரைக்கும் கண்ணால கெட்ட விஷயங்கள் பார்த்ததில்லை, கெட்ட விஷயம் பார்க்கறதுல அவட கண் ரெண்டு குருடு, உங்களுக்கு விளங்குதாயும் சொல்றது, காது ரெண்டு செவுடுன்னு சொன்னது செவுடு, நல்ல விஷயம் கேட்கறது இல்ல, கெட்ட விஷயம் கேட்க போடிய நேரத்தில் அவட காது ரெண்டும் செவுடு, கையால நல்ல விஷயத்தை தான் பிடிப்பா, காலால நல்லதின் பக்கம் தான் நடப்பா, இதை வச்சுதான் சொன்னேன். ஒரு சாலிஹான பெண்மணிய திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு பருத்தியில திருமணம் நடக்குது. அவங்களுக்கு பிறந்த புள்ளதான் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லா அலி, அவுலியாக்கல்ல உயர்ந்தவர். அல்ல ஒரு சாலிஹான புள்ளைய கொடுத்தான், இதை வச்சு தெரியுமா? அந்த பெண்மணி உலகத்துல வாழ போகல, ரெண்டு கண்ண ஹராத்துல இருந்து பாதுகாத்து கொண்டா, நல்ல விஷயங்களை பேசினா, நல்ல விஷயங்களை கேட்டா, இந்த வாழ்க்கையை நாங்க சுத்தமாக்கி கொள்ளுவோம், இந்த வாழ்க்கையை நாங்க சுத்தமாக்கி கொள்ளோம்னு சொன்ன, நல்ல கிட்ட தௌபா செய்வோம்னு சொன்ன, இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை பிற்காலத்துல இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக நாங்க ஒரு காலத்துல சாலியான பெண்ணா வாழ்ந்துட்டு மௌத்தா போனாலும்
ஊரங்களே பத்தி பேசும் மாஷா அல்லாஹ் இந்த